இந்த ஃபுட் பிளாக்ல திருச்சியில் இருக்கக்கூடிய புகாரி ரெஸ்டாரண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ புகாரி ரெஸ்டாரண்ட் எல்லாருக்குமே காமனாக தெரியும் எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புகாரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணுறதா பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒரு மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தென் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு தேவையான தாளிச்சாவும் கிரேவியும் ஆனியன் ரைத்தா எல்லாமே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு தாளிச்சாவை எடுத்து பார்த்தப்போ ஒரு எலும்பு பீஸோடு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களோட தாளிச்சா சொல்லி ஆகணும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. தென் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கக்கூடிய மட்டன் பிரியாணி கொண்டு வந்து வச்சாங்க. என் தம்பி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கினாங்க, நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸில் அருமையான குவான்டிட்டியில் நல்லாவே இருந்தது. மட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 பீசஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக இருந்தது. அப்புறம் அவங்க சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருந்தாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷாக வந்து சிக்கன் லாலிபப் ஒரு பிளேட் வாங்கியிருந்தோம். ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இவங்ககிட்ட இந்த காம்போ தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் அது வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுலேயே இருந்து. ஸோ பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்து இந்த தாளிச்சாவை ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியுங்களா? டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ அந்த டேஸ்ட்டு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே அருமையாக அதே குவாலிட்டியில் வந்து பார்த்தோன்னா செஞ்சுருந்தாங்க. ஸோ தென் வாங்கின வந்து ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தோன்னா டேஸ்ட் பண்ணேன். ஸோ ஃப்ரைட் ரைஸில் சிக்கன்லாம் வந்து பார்த்தோன்னா பீல் பண்ணி போட்டுருந்த மாதிரி இருந்தது. ஸோ நல்லாவே இருந்தது. ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா எப்போவுமே இங்கே பிடிச்சது சிக்கன் பிரியாணி தாங்க. ஸோ அந்த ஃப்ரைட் ரைஸை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி முடிச்சுட்டு ஒயிட் ரைஸும் ரசமும் வாங்கியிருந்தேன். ஸோ அது முடிச்சுட்டு கடைசியாக காம்ப்ளிமெண்ட்ரி ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் ஐஸ்கிரீம் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க, அது ஒரு விஷயம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பில் வந்துச்சு. ஸோ நாங்கள் பில்லையும் பே பண்ணி முடிச்சுட்டு அங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் வெயில் ரொம்ப அதிகமாகவே அடிச்சிட்ருக்கு. ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.